अस्मत् गुरुभ्यो नमः, अस्मत्परम गुरुभ्यो नमः, अस्मत्सर्व गुरुभ्यो श्रीमान वेंकटनाथार्य कविदासेजी श्री वेदानंदाचार्य योग में समेतां सागरि कृष्णमते कलि दोषां प्राज्य भोगां बंधां सबदेत गुणजातां सम्यगाचारयुक्तां श्रीजन बहुमान्यां शैलसीम वेंकटाद्यो सीएम उपजन नित्यम श्रीनिवास त्वमेव கண்ணன் அடியனை அமர்த்து காட்டும் விற்பு கடிவினை இருவினையும் கடியும் விற்பு தென்னமன வீடன்னத்துகிடும் விற்பு திரிந்து வரும் தீர்த்தங்கள் சிரிந்த விற்பு புண்ணியத்தின் புகழிதன புகழும் விற்பு பொன்னுலகில் போகமதாம் புணர்க்கும் விற்பு விண்ணுலகில் விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் விற்பு வேங்கட விற்பன விளங்கும் விற்பு தயாசதகம் அனுபவிச்சுன்னு வரும் பெருமாளுடைய தயை எல்லா உலகத்தாட்டிலும் முதல்ல நிக்கிறது. அதனால பாவிகளும் காப்பாற்றப்படுறான். அதனால 68 69 69 ஆரம்பம் 68 அனுபவிச்சோம். எல்லாம் தயை பண்ற காரியம்தான். தயை தூண்டி விடுறா. கூடிய நிகழ் போல இருந்து எப்படி பிராட்டியமாரெல்லாம் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி 10,000 இவ்வளவு இருந்தாலும் தயாதேவி கூடியே இருக்கான். எல்லாத்தையும் அவன் தூண்டி விடுறான்னு சொல்லி அனுபவிச்சவங்களா அப்பப்போ ஜெகத் ஜென்மஸ்தேம பழைய ரச்சனான போற சோகத்தை அனுபவிச்சோம். அதாவது பெருமாள் சிருஷ்டி சமாதங்கள் தான் பண்ற நாட்டை பற என்று அயன் முதலா அது மாதிரி பிரம்மாவுக்கு ஆர்டர் கொடுத்து சிருஷ்டி பண்ற அதே மாதிரி ருத்ரனுக்கு. ஆனா முதல் சிருஷ்டி செல்வம் சிட்டியோ சிறியோ சம்ஹாரமோ இருந்தாலும் அவளுக்கு பதவிக்கு வந்து சில ஆணை கொடுத்து அனுமதி பண்றான். அப்படி விளையாட்டுடைய ஆணை நாச்சு அனுபவிக்கிறார்களையும் அதனால அது போனதில் அனுபவிச்சோம். கேடு ரசிக்கா இவங்களும் விளையாட்டு பண்றது பெருமாள் ரொம்ப ரசிக்கணும். அதனால மோட்சத்துக்கு காத்துருக்கான். அவனுக்கே குணம் உண்டு. அவன் உடனே 10வது சோதனை பண்ணுவான். பிரவர்த்தி எப்படி பண்றான் பார்ப்பான். அத மீறி அவன் உற்சாகம் பண்ணி பக்தரை காப்பாற்றுவாரம் விகடித கவாசம் கொஞ்சம் கழுவு திறக்க மாட்டான். ஆனா கருணையவான் தான். கருணாவான தான் தைய கொடுக்கிறதுனால அவருக்கு போய் கழுவு திறந்துடுறான் அப்படின்னு அனுபவிச்சோம். 68 அனுபவிச்சோம். நீ 69 69 செய்ய என்ன பண்றான். கலிக்ஷோபோன்மீளக்ஷிதிகருஷகூரங்கடஜவைஹி அனுச்சேதைஹி ஏதைஹி அவடதர வைஷம் நிறைகிதைஹி பிரவாகைஹி தய பத்மாசகசகஜர பரிஷ்காரணி கிருபே விகல்பந்தே அனல்பாஹா விஷகரி சிகரிணோ நிர்ஜர கணாஹ பத்மாசகர பரிஷ்காரணி கிருபை. அந்த தயை சொல்ற போது ஒவ்வொரு சோகத்தாக அது அப்ஜெக்டிவ் போட்டு காமிப்பது. தயை எப்படிப்பட்டவள் பத்மாசகர பெருமாளுக்கு கிருபை உண்டாக்கக்கூடிய பிராட்டு கூடியே இருக்கான். நகைச்சின் நாபராதிரி பெருமாளை கோபத்தை தணிக்கிறவள் அவ கூடியே தயை இருக்கான். அவளுடைய கிருபையும் அவளுடைய அன்பு மட்டும் போறாது அப்படி கூட தயை அதிகமாக கூடியே இருக்கான். தாயாரோட இவளும் கூட இருக்கான். பரிஷ்காரணி தாயார் ஞாபகப்படுத்தா பெருமாளே திருத்தக்கூடிய ஒரு சாமர்த்தியம் தயைக்கு பலவிதமாக. பரிஷ்காரணி பரிஷ்காரம் ரிஃபைன் பண்றது அது தயவிய வேலை அழகா சம்போதனம் பண்றார். பத்மா சகஜர பரிஷ்காரணி கிருபையே. கலியுகத்துல பாபம் தான் அதிகமாகும். ஜனங்கள் எல்லாம் பண்ணுவான். அது கசடுகள் கசடு கசண்டு கசடுன்னு சொல்றேன். ஆறு வருது ஜலம் வருது. நிர்மலமா இருக்க ஜலம் சரி சில சமயம் வெள்ளம் வந்தா நிறைய அழுக்கெல்லாம் தழும் கூட கலக்கிட்டு வரும். அந்த வேகத்துல அந்த வேக கரையோரம் முழங்கிடும். அந்த கசண்டு அழுகு பேப்பர் அது அசிங்கம் எல்லாம் ஒதுங்கிடும். அப்போ அந்த வேகத்துல வேகத்தால் ஒதுங்குது. அதுபோல எது கசண்டுகள் ஜனங்கள் பண்ற பாவங்கள் ஓரமா ஒதுங்குறது. அந்த பிரவாகத்துடைய சுபாவம் என்ன? கொஞ்சமா ஜலம் இருந்தா அதை திட்டு வேற வழி வேற
வெள்ளம் வேற மேடு வேற ஜனங்கள் தெரியும் போய் ஆத்த கடந்து போயிடுவார் நடந்து. பெரிய வெள்ளம் வந்தா எங்க மேடு எங்க பள்ளம் மாட்டிப்பான் போய் தெரியாது. அப்போ பிரவாகம் அது என்ன காரணம்? பிரவாக வெள்ளம் தான் காரணம். தயைந்து வெள்ளமா இருக்கிறது ஜனங்களுடைய பாபம் புண்ணியம் இதெல்லாம் ஒண்ணு ஜனங்களுக்கு அவர் பிரதானுக்கு தெரிய விட்டாதபடி பெரிய பிரவாகம் வந்து ஓடுறது எல்லாம் எது பாபம் எது புண்ணியம் தெரியல. பகவானுக்கு கிருபை பண்ணிடலாம் அப்படி பகவான் அனுச்சேடி. அந்த காட்டு வெள்ளமாவது எப்பாவது ஒரு வரும், இன்னொரு தெய்வீக வெள்ளம் ஓய்வே கிடையாதுனர். ஏன்னா பகவான் எப்ப ஜனங்களை காப்பாற்றினா பாவி ஜனங்களை அப்படி மேடு பள்ளம் பார்க்க போறாரு அப்படின்னு வெள்ளம் எப்பவும் வந்து இருக்கும். அதனால பிரபாகரன் பெரிய வெள்ளப்பெருக்கு தெய்வீக ஓய்வில்லாத மேடு பள்ளங்கள் ஓய்வே கிடையாது. அப்படி திருமொழி எம்பெருமானுடைய கூட எது மாதிரினர் கல்யாண குணம் உள்ளவன் அவன் நிறைய உற்சாகம் பண்றவன் தைய எவ்வளவு கல்யாண குணங்கள். திருமலையில மழை தினமும் உண்டு, நீர்வீழ்ச்சி ஒன்னு ரெண்டு இல்லை, நிறைய நீர்வீழ்ச்சிகள் நிர்ஜரகம் அதனுடைய நிறுத்தி அங்கங்கே நீர்வீழ்ச்சி பெருகின்றே இருக்கும். என்ன என்ன நடங்காத வெள்ள வருகிறது கேட்கணுமா? அப்படி எம்பெருமானுடைய குணங்கள் பல விகல்பே தயா பிரவாகமானது அப்படி சொல்லப்படுறது. தயின என்ன அகலிகேய பத்னி கல்யாண கீதான சரணாகிதி இல்லை நிறைய குணத்தை தான் பாஷ அடிக்கடி சொல்லுவார். குணங்கள் கொள்கையினானே ஆழ்வார்கள், குணங்களே பிதற்றி பெருமாள் குணத்தை வசியப்படுவன். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோர் ஒன்பது விதமான பக்தியில நம்ம கேட்கிறோமோ இல்லையோ பகவான் கேட்கறான். பகவான் எப்படி நம்ம பக்தர் நம்மளை எப்படி ஸ்தோத்திரம் பண்றான் நம்ம கேட்கறது மட்டும் அர்த்தம் வச்சக்கூடாது. அதனால அவன் அதனால பாஷ்ய பராசரப்பட்ட சகசிரநாமத்துக்கு சொல்ற போது சகசிரநாம பாஷ்யம் பேர் இல்லை. அது என்ன சகசிரநாம பீஷ்மர் சொன்னது ஆயிரம் பேர் நாம சகசிரவான். ஆயிரம் பேர் என்ன சொல்றது பேராது, ஒவ்வொரு பேரு குணத்தை சொல்றத. அதனால பகவத் குணங்கள் அந்த பகவத் ஒவ்வொருத்தர் எவ்வளவு அர்த்தங்கள் அந்த விஸ்வம் விஷ்ணுகுணம் இத்தனை விஸ்வங்கிற அந்த நாமத்துல என்னென்ன குணம் சொல்லப்படுறது. விஷ்ணு சர்வப்பிரணாவில் கடைசி வரைக்கும் ஒவ்வொரு நாமத்துக்கு அழகான குணங்கள். அதனால சகசிரநாம பாஷ்யம் பேரிடாமல் பகவத் குண தர்ப்பணம். தர்ப்பணம்னா கண்ணாடி, கண்ணாடி பலவிதம் முகம் பார்க்க கண்ணாடி வேற எழுத்து பரிசாக லென்ஸ் சொல்றவன் சிறி உருவை பெரிதாக காட்டுனர். அவ்வளவு அர்த்தம் இருக்கு. அஷ்டாட்சரத்துல லென்ஸ் வச்சு பார்த்தா எவ்வளவு அர்த்தம் தெரியும் சாச்சாரம். தர்ப்பணம் சுசாஸ்திரம் அது தர்ப்பணம். அவ்வளவு அர்த்தம் இருக்கு லென்ஸ் வச்சு பார்த்தாக்கா அது பாஷிக்காவது தெரியுது. அவரால் முடியல சொல்லே போறார். எம்பெருமானே அகிலேயம் பத்தனீக கெட்ட குணங்களே இல்லாதவன், கெட்ட குணத்தை எதிர்த்தட்டானவன். நம்மளை கிட்டே வராது கெட்ட குணங்கள் பெருமானில் கல்யாண குணைக்கு தான். அது மட்டுமா கல்யாணங்களே இருக்கும். விலக்ஷண தன்னை காட்டிலும் மற்ற வசதி காட்டில் தனிச்சு காட்டுவான், தனிச்சு நிற்குவான். ஞானானந்தேய ஸ்வரூபா ஞானம் ஆனந்தம் இதே ரூபங்கிறவங்க சுவாபிமத அனுரூப ஏகரூப எத்தனை அவதாரம் வேணா எடுப்பான் அவன் இஷ்டம். அது மத்ஸ்யமா எடுப்பான், கூர்மமா எடுப்பான், ராமகிருஷ்ணாதி அவதாரமா எடுப்பான். தனக்கு என்ன ரூபம் வேணுமோ அது எடுத்துவான். இல்ல பக்தாவுக்கு என்ன ரூபம் உருவாசிக்கிறாளோ அந்த ரூபம் எடுப்பான். அப்ப அச்சினத்தை திவ்யாத்புத நம்ம வாயால் சொல்லாமல் மனதால் நினைக்க முடியாது. திவ்யமான ரூபங்களை வந்து அற்புதமான ரூபங்கள் நித்திய அழியாது, நித்திய தோஷமில்லாது, நித்திய நிறைவேற்ற நிறை செய்ய ஔஜ்வல்யம் பல பல பலாக இருக்கக்கூடிய தேஜோமயமான ரூபம் சௌந்தரியம் அழகிற்கு கேட்க வேண்டாம். சௌகந்தியம் எப்போ வாசனை திருமேனி அவனை செட்டு அடிச்சு வேணாம். மனுஷா மாதிரி இயற்கையான வாசை சர்வகந்தா சர்வரசகான்னு வேதம் சௌகந்த சௌகுமாரி பெருமாள் எப்போ சௌகுமாரியுமா இருப்பான். அகுமாரி யுவா பெருமாள் எப்ப எந்த வயசுல சேவை சாதிக்கிறான், ரொம்ப சின்ன குழந்தையே இல்லை வைகுண்டத்தில் எப்படி இருக்கான் அவன். அகுமாரி யுவா யுவா தசை அடைய போறான், குமார தசையை தாண்டான், அந்த நிலையில இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய அந்த பகவான் லாவண்யர் அங்கங்கமா அனுபவிக்கலாம், மொத்தமா அனுபவிக்கலாம்.
ஆகி ஆபிரி தான் மௌலி பரியந்தம் சொன்னார்கள். அப்படி லாவண்ய சமுதாய சோபை, அந்த சோபையில எவ்வளவு தெரிகிறது, பலவித குணங்கள்லாம் தெரிகிறது, சுவாமித்துவம். அதே சமயத்தில் எல்லாருக்கும் சுவாமி வந்தான், அவனுக்கு மேல யாரும் கிடையாது. அவதிகாசைய ஆறு குணங்களை முக்கியமா கொள்வான், அப்புறம் 6000 குணங்களா பெருகிக்கலாம். ஞான பல ஐஸ்வர்ய வீரசக்தி தேஜகான்னு காமிச்சு கொள்வார் பாஷகாரர். ஞானம் என்ன? அவன் ஞானம் மாதிரி யாருக்கு வரும்? பகவான் ஒருத்தர்தான் அவனுக்கு ஞானம், அந்த ஞானம் யாருக்கும் கிடையாது. நாதமணி அழகா சொன்னார், யோ வேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேன சதாஸ்வயம். ஞானம்னா அறியல், நம்ம அறியலாம் வச்சுக்கோ, நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியுமா? யோகியில் இருக்கா, நம்மளை காலம் இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்ணுவான். தேவதையில் இருக்கா, அவன் இன்னும் அதிகம் பார்ப்பான். பெருமாள் மாதிரி பார்க்க முடியுமா? பெருமாள் எப்படி பார்க்க? யோ வேத்தி யுகபதி, ஒரே சமயத்துல எல்லாத்தையும் பார்க்க முடியவன் பெருமாள் தான். எப்படி பார்க்கக்கூடியவன்? சர்வம் ஒரே சமயத்துல பார்க்கக்கூடியவன், எல்லாத்தையும் ஒரே சமயத்துல பார்க்கக்கூடியவன். சர்வம் சாஸ்திர கண்ணாலேயோ மற்ற உபதேசம் பண்ணத்தாலே பார்க்கறது இல்லை. ஒரே சமயத்தில் சர்வம் பிரத்யக்ஷேன நேர பார்க்கக்கூடிய சக்தி, ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் நேராக பார்க்கக்கூடியவன். ஒரு கண்ணா ரெண்டு கண்ணா அவனுக்கு, சகஸ்ர சீரிஷா புருஷா சகஸ்ராட்சா, ஆயிரக்கணக்கான கண்கள் உள்ளவன் பிரத்யக்ஷேன. இப்ப இந்த காத்தால பார்க்க, சாயங்காலம் பார்க்கறா, அத்தனை ராத்திரி பார்க்க எப்படி உண்டா? சதோ எப்பவும் ஒரே சமயத்துல எல்லாத்தையும் நேரா எப்பவும் பார்க்க, யாராவது ஹெல்ப் பண்றா அவங்க பார்க்கறதுக்கு ஸ்வயம். இதுதான் பகவானுடைய ஞானம் பாருங்க. நாகசன அழகா, யோவேத்தி யுகபதி சர்வம் பிரத்யக்ஷேன சதா ஸ்வயம். அப்படி ஞான பலம் கேட்க வேண்டாம், ஐஸ்வர்யங்கள் எல்லா உலகம் வந்தா உபய விபூதி நாதன், வீரியம் சக்தி தேர்தலா உள்ளவன் அவனை குணத்தை ஆரம்பிக்கிறார். இவ்வளவு குணத்தை பண்ணி ஆரம்பிக்கிறார். அப்படி அதிகாரி பாகர் பல தெய்வீகார கதவு திறக்கிறா சொன்னோம், பெருமாள் கதவு திறக்கிறா சொன்னோம். எப்படி திறக்கிறாள்? மோட்சம் வரப்போறானே, மோட்சம் தரக்கூடியவன் தயாநாதனான பகவான். அவன் என்ன உபாயம், எதோ எதோ பண்றான், ரெண்டு வழிதான் மோட்சம் போக முடியும். பக்தி பிரபத்தி, பக்தினா உபாசனை, வேதங்கள்ல உபநிஷத்துக்கள்ல சொல்லக்கூடிய ஒரு வித்தியை அனுஷ்டிக்கிறது, அஷ்டாங்க யோகம், தியான தியான சமாதி வரைக்கும் நித்தியம் இடைவிடாத வர்ணாசிரமங்களை கூட அனுஷ்டிச்சுட்டு இடைவிடாத தியானம் பண்றது அந்த வித்தியை. ஏதாவது வித்தி 40 வித்தி 32 வித்தி 40 வித்தி சொல்றான், 32 முக்கியம். அதுல ஏதாவது அவனை படிச்சுட்டு தியானம் தைல தாராவது என்ன விட்டா எப்படி விடாதுக்கோ அப்படி பண்றான். வாய்நாள் பூர அந்த ஜென்மத்திலேயே வரலாம் மோட்சம், இல்ல முடியல ரிஃபைன் ஆகல அப்படின்னு அடுத்த ஜென்மம் போற ஜென்மம் போறான். எந்த ஜென்மத்தில் இந்த பக்தி யோகம் முடியாது? பரதர் அவ்வளவு பக்தி யோகத்தை நிஷ்டர், கடைசியில் என்ன பண்ணார்? மானையே நினைச்சிருந்தார், ஒரு மானை வளர்த்துட்டார். அது அழகா இருக்கிறது பார்த்தார், அது விளையாடுறத பாக்குறது, அது அதுக்கு பசி இல்லாத பாத்துக்கிறது, இதனால பக்தி யோகம் விசிந்தியாச்சு. அதனால என்ன பண்றது, அது மரணம் வந்த போதும் ஐயோ இந்த மான் காரணமே அதே நேரத்தில் பிராணம் போற போது மானா போந்தார். எய்யம் வாபிஸ் பலன் தேகம், மரண சமயத்துல எது நினைக்கிறானோ அவன் அதேவா பொறப்பான்னு சாஸ்திரம். இது பக்தி. அவர் இன்னொரு ஜென்மம் மானா பிறந்து அந்த ஜென்மத்துல மோட்சம் போறார். அதே மாதிரிதான் எல்லாரும் பக்தி யோக நிஷ்டாரெல்லாம் எத்தனையாவது அந்த ஜென்மமோ வேறு ஜென்மத்திலோ போறா. பிரபத்திக்கு சக்தி அதிகம், நம்ம கேட்ட போது மோட்சம், வேற ஜென்மம் கொடுக்காது. அதனால அந்த பக்திக்கு துல்லியமானது அப்படி சொன்னாலும் பிரபத்திக்கு தெளிவா பக்திக்கு ஆகாதுன்னார். சதகோடி சகஸ்திரேனா அப்படின்னார், கோடி தமியம் அபி, 1000 கோடியில ஒண்ணு கூட ஆகாது சரணாகதிக்கு ஈடாக பக்தி யோகம். அதனால பிரபத்தி பண்ணிட்டா உடனே பகவான் கருவு தந்துடுறான், தவந்த வச்சிருவா தயாதேவி. பிரபன்னாது அந்நேஷாம் நதிசதி முகுந்த நிஜபதம், மோட்சம் துவாரத்தை காமிக்க மாட்டான் பகவான் யாருக்கு? பிரபன்னால் இல்லாத வாழ்க்கை, பிரபத்தி ஆகிட்டா வாழ்க்கை டைரக்ட் ஆக்சஸ். பிரபன்னால் அந்நேஷாம் திசதி முகுந்த நிஜபதம், பிரபன்னச்சத்வேதா, பிரபன்ன சரணாகதி. அந்த சரணாகதி ரெண்டு விதம், அத்வாரக பிரபன்னம் சத்வாரக பிரபன்னம். பக்தி யோகம் பிரபத்தி பண்றான், அவன் ஆத்மாவுக்காக நேர பிரபத்தி பண்றது இல்லை. பக்தி யோகம் பண்ணே வரா, இடஞ்சல் வந்தா சரணாகதி பண்றான், எனக்கு இடங்களை நீ தடங்களை நீக்கு. அப்ப அதனால
அவன் அங்கங்க கொஞ்சம் தொட்டுக்கிறான் ஊருகார மாதிரி, அதையே பிரதானம் வச்சுக்கல. பெருமாள் கருத்து உடனே அந்த பிரபத்திக்கு செவி ஆச்சு, அவன் தடங்களை மீட்கிற. எப்போ பிரபன்னஸ்தத்வேதா, அவன் வந்து சத்வாரக பிரபன்னன், அப்பப்ப யூஸ் பண்ணிக்கிறான் பிரபத்திய. நம்ம என்ன பண்ணணும், பக்தியே கிடையாது எங்களுக்கு, பக்தி பண்ண முடியாது. அவன் எந்த ஜனநாயகத்தையும் உடனே தடங்க நீக்கிறதுக்கு யூஸ் பண்றானோ அதை நாங்க அதே ஆத்ம மோட்சத்துக்கு நாங்க யூஸ் பண்றோம். பிரபன்னா பிரபன்னஸ்தத்வேதா, அவன் அத்வாரக, நம்ம அத்வாரக பிரபன்னா, அவன் சத்வாரக பிரபன்னா, ரவுண்டபிள் ரூட் அவனுக்கு, நடுநடுவில் பிரபத்தி. நமக்கு அத்வாரகம் நேர டைரக்ட் ஆக்சஸ் மோட்சம் போறதுக்கு உபாசனை பண்றோம். பிரபத்தி பிரபன்னஸ்தத்வேதா சுஜரித பரிபாகபிதா, சுகிருத்த வந்த உடனே அவன் அவன் எந்த ஜென்மலையோ அதே ஜென்மலையோ அவன் மோட்சம் போவான். நமக்கு எப்போ கேட்கறியோ வாழ்றான், இன்றோ நாளையோ. அவன் தேகாவதாரம் கேட்கணும். விளம்பேன பிராப்தி, அவனுக்கு விளம்பம் தான், உடனே மோட்சம் கிடைக்காது. ஏன்னா அவன் சக்தி பார்க்கலாம் பார்க்கலாம், அவர் கைது பார்க்கணும் இல்லையோ. விளம்பேன பிராப்தி பஜன சுகம், அவன் பக்தியில ஆனந்தம் ஆனான், பெருமானுடைய சாட்சாத்காரம் அப்பப்ப கிடைக்கிறது. ஏதர்சிய விபதம், நமக்கு அப்படி சாட்சாத்காரம் கிடைக்குமா? சாஸ்திரம் சொல்றது சாதாரிய சரணாகதி பண்றோம். அதனாலே பரஸ்ய ஆசு பிராப்தி, ஆனா நமக்கு சீக்கிரம் மோட்சம், அவருக்கு மோட்சம் கிடைக்கிறதோ கிடைக்கலையோ ரொம்ப லேட்டாகுது, கிடைச்சிடும் லேட்டாகிறது நமக்கு உடனே. இன்னும் அந்த மாதிரி பக்தியோகம் பண்ணுக்கார், இன்னும் சிரஞ்சீவியா இருக்காரு. சிரஞ்சீவி எல்லாம் பக்தியோகக்காரர் தான், வியாசர் கிருபர் வளர்ந்து சப்த சிரஞ்சீவி சொல்ல முடியும், வளர்ந்து அப்படியே பக்தியோகம் பண்ணக்கூடியவார்கள். பாரஸ்ய ஆசு பிராப்தி பரிமித ரசா அவனுக்கு, ஆனால் நமக்கு பக்தியோகத்தில் உபாசனை பண்ற ரசம் நமக்கு இருக்காது. அவனுக்கு சாட்சாத்காரம் பண்றவன், நமக்கு இந்த இந்த லோகத்தில் இந்த தேகத்துல ரசம் குறைவு தான், இருந்தாலும் மோட்சம் போயிட்டு போறோம், அவனுக்காக நம்ம சீக்கிரம் போயிடுவோம் என்று ஜீவித தசா. இப்படி அறுவருக்கிறார் அதிகாரி பாரதியார் தேசிகன். அப்படி 68வது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியத்தை அனுபவிச்சோம். இன்னைக்கு 69 சேவிச்சோம். கலி க்ஷோபோன்மியூலங்கள தசைஹி, அப்படி தயாதேவனுடைய ஒரு பிரவாகம் இருக்க, எது வழி எது மேடு எது பள்ளம், அந்த வெள்ளம் எதுவும் தெரியாது. குணங்கள் அப்படி எவ்வளவு குணங்கள், குணங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கோசமே சகசநாமம், குணங்களை அனுபவிக்கிறதுக்கோசமே ரொம்ப கத்தியங்கள் இத்தியாதிகள், குணங்களை அறிவிக்கோசமே ஆழ்வார்கள் அவரை செய்திகள். பெருமாளை குணத்தை தானே அனுபவிக்கிறான். பெருந்தாக்கு அருள் செய்த கஜேந்திரன் காப்பாற்றிய ரக்ஷணம் பகவத ஸ்வராயிரமாகன்ற பட்டர், அந்த குணத்துல என்ன விசேஷம்னா வேகம். பெருந்தாக்கு அருள் செய்து பரமன் தன்னைனா என்ன பார்க்குது, ஏன் அருள் செய்து பரமன் தன்னை எப்படி வந்தான்? பெருந்தாள் பெரிய கால் உள்ள எந்த ஆழ்வாரும் அனுபவிக்கல, கால் சொன்னார் தாள் தொலையிலே கருவி பெரிய, அது மாதிரி யானை மாதிரி யாரும் கிடையாது. அது முதல்ல கூட ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் தண்ணீர் முதலைக்கு வீரி வாங்கினாலே அது தாமரப்பூ பிடிக்கிற போது யானுடைய காலை கவிர் ஹிம்சை பண்றது, எத்தனையோ நாளா போறது. பகவான் ஆதி மூலமே நாராயணால் கூடுது, உடனே பகவான் காரவழுது, ஐயோ நமக்கு பிரபன்ன சரணாகிதின்றானே உனக்கு, அப்படி உடனே காப்பாத்தனே ஆபத்தில் இருக்கானே. இது பகவானுடைய குணம் இல்லையோ, பகவானுடைய குணம் ரட்சிக்கிறது, ஓடி வந்து ரட்சிக்கிறது. எப்படி உடனே பார்த்தான் அவனுக்கு சுகம், உண்மையான வாகனம் கருடன், கருடனை கூட்டான் வேகமா போகணும் இல்லையோ, கருடன் வேகமா கிடப்பு கேட்கவே வேண்டாம், சொன்னே காத்து இருக்க வேணாம், கிளம்பலாம். அப்படி வேதாத்மா வீரியேஸ்வரன் பகவானை காப்பாத்துறதுக்கோசம் அந்த வேகம் போடலையாம் பகவானுக்கு. சாட்சியமா அருக்கிய தாவன்னு மனசு வேகமா போனோம், ரயில்ல ரயிலே நடப்பா வேகமா, ரயில் போனாதான் இறங்க முடியும். மனோவேகம் பெருமாள் பார்த்தார், இந்த வேகம் போகல, கருடாச்சு கருடன் மேலே தாவி குதிச்சார், வேகமா போனட்டும் அவரே பகவான கேட்கணுமா. சாட்சியமா அருக்கியதாவன் மாலை அந்த பீதாம்பரம் எல்லாம் அழைஞ்சு கலை வரையே ஓடி வரான் பகவான். அதனால பட்டர் சொன்னார், அப்பா உனக்கு எவ்வளவு குணம் இருக்கு, நீ கருடு வேகோடு போல நீ தாண்டி ஓடி வந்து உன்னுடைய வேகம், வேகத்துக்கு நமஸ்காரம், பகவதஸ்வராயை நமஹ. கோபத்துக்கு நமஸ்காரம் பண்ணது வேதம் ருத்ரனுக்கு, நமஸ்தே ருத்ரம் அந்நவே. அதுபோல பகவானுடைய வேகத்துக்கு என்ன, பெருந்தாட்டு அருள் செய்த பரமந்தன்மை நாச்சியார். அப்படி பகவானுக்குள்ள குணங்கள்,
நிறைய குணம் வாயால சொன்னா போறாது, ஒரு குணமா ரெண்டு குணமா ஆயிரம் குணம் சொன்னார் பீஷ்மர், போருமாது ஆயிரக்கணக்கான குணங்கள் பார்த்தார். நம்மளும் தான் கொஞ்சம் எட்டி பார்க்கலாமே குணத்தை பாஷ்கர் ஆரம்பிக்கிறார். சௌசல்ய வாத்சல்ய வார்த்த சௌகார்த சாமிய காருண்ய மாதுரிய காம்பீரிய அவதாரி சாதனிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்தியசங்கல் பிரகதித்வ இலக்கியநாதி, இப்படி எத்தனை அசங்கேய கல்யாண குணவு கணவுக மகார்ணவான் போட்டு பார்த்தார் பாஷ்கர். பகவான் குணத்தை நினைக்கணும். சௌசீல்யம் நீரந்திரன் பெரிய மனுஷன் மட்டமானோட பழகிற குணம் இருக்கு. அந்த குணம் வைகுண்டத்து கூட கிடையாது. வைகுண்டத்துல எல்லாம் ஞானிகள் எல்லாம் சக்தவாள். நீங்க குரங்கோட பழகினான், குகனோட பழகினான், இடைச்சிகளோட பழகினான், யாரு பரமன் வைகுண்டநாதம். இதுதான் சௌசீல்யம். அதான் அது ஆரம்பிக்கிறார். சௌசீல்யம் வாத்சல்யம் அன்றிருந்த பிறந்த கிழமைக்கு இறங்கி தேனுவை போல பெரிய வாச்சான பிள்ளை. வாத்சல்யம்னா வசம்னா கண்ணுகுட்டி. அந்த கண்ணுகுட்டிக்கு மேல வச்ச குணத்துக்கு வாத்சல்யம். பசுமாட்டை கொண்டு இந்த குணத்தை கொண்டு வந்தான். பசுமாடு நிறைய கண்ணு போட்டுது. ஏழாவது கண்ணோ எட்டாவது கண்ணோ போட போறது கண்ணு போடுது. போட்டி இதன் கிட்ட காப்பாத்துற கூட கிட்ட போக முடியாது. ஹம்மனும் இதான் கொண்டு போறேன் குழந்தைய. அன்று பிறந்த கன்றுக்கு இறங்கும் தேனுவை போலே அப்புறம் தான் காப்பாத்தான் தெரிஞ்சுக்கிறது. அப்படி வாத்சல்யம் பக்தாளுக்கு ஒரு ஆபத்து நேரக்கூடாது பகவானுக்கு அந்த குணம். மார்த்தவம் மிருதுவான தன்மை. பிராட்டி கைவதோட கால் சிவக்கும்னா பிராட்டி தாமரையில பிறந்தவா, தாமரையிலே பிறந்தானா அவள் எப்படி இருப்பா? தாமரை மாதிரியே மிருதுவானவள். பகவானுடைய திருவடியும் தாமரையா சொல்லுவா. இந்த தாமரையில பிறந்த அந்த தாமரையே வருணர். அப்ப அவன் புருஷன் இல்லையானர். பெருமாளை திருவடி பிராட்டி தாமரையால் தொட்டா சிவந்து போறான். அப்ப மார்த்தவ பெருமாளுக்கு மிருதத்தன்மை பிராட்டிக்கால மிஞ்சி போறோம். சௌஹார்த நண்பன் மாதிரி அர்ஜுனனுக்கு நண்பனா இருந்தான், கருடனுக்கு நண்பனா இருந்தான் ஆண்டாள் திருக்கல்யாணத்துல. பெருமாளுக்கு நண்பன் மாதிரி இருப்பான். நண்பன் என்ன நினைக்கிறானோ அது. ஆறாமண போறோம் நீங்க நான் நிசும சாரகிராமன் நிசும்மனா இல்லப்பட்ட எப்படி வரான். அவன் நண்பனாகிக்கிறான் பெருமாள். பெருமாள் சர்வேஸ்வரன் பயந்து ஓடக்கூடாது. அவன் அவனை சர்வேஸ்வரத்தை பார்த்து அகலக்கூடாது. சர்வேஸ்வரத்தை பார்த்து அகலும் நடாதவனை போறேன்னு தேசிகன் ஒரு இடத்துல. பெருமாள் எங்க நம்ம கிட்ட போடணும்னா நம்ம தூரம் போடாம போகக்கூடாது. அவன் சௌசல்யத்தை பாடுறான். ஒதுங்கினான நீ நடாதவன். பெருமாள் சக்தியை பார்த்து ஒதுங்கினியான அல்ப மனுஷன். பெருமாள் நம்மளை காப்பாத்துவார். நம்ம சிநேகிதன் பேரக்காரன் கூட இருப்பார் பெருமாள். அதெல்லாம் நினை நீ சௌகார்த்த சாமிய முகேனு செய்தோ ராமஹான் வால்மீகி. அவர் சக்கரவர்த்தி புள்ள. அவர் எங்க தசரதன சக்கரவர்த்தி லோகம் போர் ஆடக்கூடிய சக்கரவர்த்தி. இந்த லோகம் போய் இந்திரனுக்கே ஒத்தாசம் பண்ணா யுத்தத்துல. அவருடைய புள்ள இளவரசர் ராமர் கட்டிக்கிறார் குகனோட. எவ்வளவு பாருங்க சாமியம். எப்படி சாமியம்? எனக்கு நாலு பிராதா, நீ அஞ்சாவது பிராதா, பொண்ணோடு ஐவர் ஆகும். எப்படி பாருங்க சாமியம்? காரணம் கேட்க வேண்டாம். காரணம் தயை. பெருமாளோட ஒட்டிட்டு இருக்கோம். அது அந்த அந்த தயை பத்தி தான் இந்த தயா சதகம். அது ஒரு இடத்துல காரணம் நினைக்கிறாரு. அது ரசாவகம் மாதுரிய பகவானுக்கு இனிமை. என்ன இனிமை? பகவான் சித்திப்பின என்ன அர்த்தம்? தன்னை கொல்ல வந்தவங்க கூட ஆபத்தை காப்பாத்தி காப்பாத்தக்கூடிய ரசாவகா மாதுரியம். ஏகியேகி ஆயுதம் எடுக்க மாட்டேன் பதிக்க பண்ணார் கிருஷ்ணன் மகாபாரத போர்ல. எதிர்த்தட்டில் பீஷ்மர் அடிக்கடி அடிக்கிறார். ஐயோ அர்ஜுனன் காப்பாற்ற காப்பாற்ற வேண்டும் சக்கரத்தை எடுத்து ஓடிவிடுறார் பீஷ்மனுக்கு. பதுக்கி பகவானே மீறிட்டார். எதுக்காக? பக்தனை காப்பாத்து பதுகியும் மீறுவார். பெருமாள் பீஷ்மர் பாரு ஆஹா இந்த சேவை சங்கச்சக்கரதாரியா பெருமாள் சேவை சாதிக்கிறான். என்னதான் அடிக்க வரான்? ஏகி ஏகி புல்லான் பூஜை பத்திர நேத்திர தாமரை கிணறு ஒரு சேவை ரொம்ப அற்புதம் அற்புதம் அப்படின்னு அவர் தன்னை அடிக்க வர பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ற. அது மாதுரியம் காம்பீரியம் தசோ வைசா ஔதாரியம். உதாரணம் வாரி வாரி கொடுக்கறது கர்ணன் மாதிரி வள்ளல் பேர். எப்படி எப்படி கொடுப்பான்? இருக்கிற வரைக்கும் கொடுப்பான்.
தங்கடி ஆகும்போது என்ன பண்றது? தன்னையே கொடுக்க மாட்டான் யாரும். பகவான் தன்னையே கொடுப்பான், தன்னைத்தானே கொடுப்பவன். யோகாத்மதாபரதாகன வேதம், அவ்வளவு பலம் உள்ளவன் தன்னையே கொடுப்பான். அப்படி ஔதாரியம், அப்படி அவன் தான் ஔதாரியம். சாதுரியம், எல்லாரும் எல்லாரையும் காப்பாற்ற எப்படி வேணாலும் காப்பாற்றுவான், புல்லு கூட அசல் பார்க்குவான். சாதுரியம், சாமர்த்தியம், தைரியம், எடுத்து எடுப்பு உறுதியா இருப்பான். நேத்து ஒண்ணு இன்னைக்கு ஒண்ணும் கிடையாது. பாதாங்குத்தேனம், அந்த சாதுரியத்தை வருகிற வால்மீகி ஒரு பெரிய எருமைய ராட்சசான எருமையை அடிச்சு போட்டான் கையாலேயே. ஒரு நிமிஷமா பாதி சுக்ரீவனோட நாம சக்கியம் பண்ணார். இவன் பகவான போய் டெஸ்ட் பண்றான் பாருங்க, பார்ப்போம். இந்த எருமைங்க வாலி, அந்த எலும்பு கூடு, செத்த எலும்பு கூடு பெருசா இருக்கு. வாலி அடிச்ச எலும்பு எலும்பு கூடு எருமை மகிஷாசுரம் மாதிரி ஒரு எலும்பு. இதை நீ தூக்க முடியுமா? அவன் அநாயகம் தூக்குவான். ராமன் எப்படிப்பட்டவர்? உடனே இவன் நம்பிக்கை வரணும் இல்ல. பதா அங்குஷ்டே தன் கால் நகத்தினால கட்ட, கால் கட்ட வர்றதுனால அவளை தூக்கி தருந்தாரு. பதாங்குட்டேன திக்ஷேப தசை யோஜனாம், ஒரு யோஜனை 10 மைல் 100 மைல் கண்டு போச்சு. தவனுடைய கால் கட்ட வரனால பகவானுடைய சாதுரியம் பாரு. அதனாலே சாதுரியம், சைரியம், உறுதி, காப்பாத்துல காப்பாத்தலாம், பின் வாங்க மாட்டான். நத்தேஜம் கதஞ்சன சுவீடு சேர்க்கக்கூடாது. எல்லாம் சுக்ரீவாதிகள் மருந்து பிடிச்சவர்கள். அவன் எப்படி வரான் பார்க்கணும். எங்கிட்ட சிவனாகதி பண்ணிட்டான்னா ஒரு காலம் விட மாட்டேன். நத்தனே கதஞ்சன உறுதி, தைரியம். திரௌபதி சொன்னார் இல்லையோ, திரௌபதி மானபங்கம் பண்ணா அத்தனை சபையில இந்த மாதிரி எந்த ஸ்திரீகாரம் நடக்குமா? அது பெரிய ராணியவோ மொழிக்கல்கள் பஞ்சபாண்ட பதிகள்லாம் துரியோஜனாளிகள் அவள் சேவையெல்லாம் அவளுக்கு மானபங்கம் பண்றாள். இதுக்காக ஸ்திரீகளுக்கு என்ன வேணும்? மானத்தை காப்பாற்ற வேண்டிய ஸ்திரீகளுக்கு தன மகன காப்பாத்திப்பான். பெருமாளே இந்த மாதிரி பண்ணிட்டாலே பத்திகளும் கையலாக இருக்காளே. நீதான் சரணம், ஆபத் பாந்தவன் நீ. மகாகிருஷ்ணா எங்கு நீ துவாரகாவாச வாசவ் ரகுநந்தன ரகுநந்தன எங்கடாப்பா இருக்க? யாதவன் குழந்தை பிறந்த விளையாட்டு நீ எங்க பஞ்சபாண்டவர்கள் சகாவா இருக்கிய? நான் ஆபத்துல இருக்கேன், எனக்கு காப்பாத கத்தினா. எதா கிரந்ததி ஓன்னு கத்தினாலும் அந்த கத்தல் கேட்டு ஆஹா, உடனே பெருமாள் வஸ்த தானம் பண்ணிட்டா அங்கே சேலையா வளர்றது, வளர மானபங்கம் பண்ண முடியல. அதனால பெருமாள் பார்த்தார். அவ கத்து சரணாகதி அவ பண்ணிட்டு சரியா போச்சான, சரியா போறேன்ட்ட. அவ சரணாகதி ஓ காப்பாத்துன்னு கத்தினால அதுக்கு நான் என்ன கருமாறு பண்ணேன், வஸ்திரம் கொடுத்தேன், அது போறாருன்றாப சற்பதி என் ஹிருதயத்துல இன்னும் எரிஞ்சுட்டே இருக்கு. காப்பாத்துன்னு கத்தினால காப்பாத்திட்டேன், இன்னும் காப்பாத்த கத்தினா பாருங்க வெற்றியில. அது இன்னும் ஹிருதயத்தில் இருக்கு. திரௌபதி சொன்னார் மகாபாரத கதை. தைரியம், பெருமாள் காட்ட தைரியம். பரசுராமையே வென்றவர், கோபத்தை அது ஒரு அவதாரமே இருந்தா கூட அவரை வென்றவர். சௌரியம், கேட்க வேண்டாம். அசகாய சூர, அசகாய சூர வீரர் இல்லை, அவனுக்கு யாரும் துண வேண்டாம். தான் ஒருவனே ராமாயணத்தில் 16,000 பேர் கருதுகூட்டம் வந்து ராட்சசாக அழிச்சாரு. சௌரிய பராக்கிரம ஒரே சமயத்தில் அவ்வளவு, யாரும் லக்ஷ்மண கூட கோபப்படல. சீதை தடுத்தார், உன்னை விட்டாலும் விடுவேன், சீதை விட்டால் உன்ன லக்ஷ்மண விட்டாலும் விடுவேன், நான் சபதம் பண்ணிட்டேன். அதனால தொலைச்சி ரிஷிகளுக்கு காப்பாற்றுவேன் சொல்லி பராக்கிரம சத்தியசங்கல்ப. இன்னைக்கு சொன்னதை மறந்து பொய் சொல்லலாம் கிடையாது. கிருஷ்ணாவதாரத்தில் கோபிகள் பொய் சொல்லுவான், ஏலா பொய்கள் உரைப்பானை. வாஸ்தவத்தை பெருமாள் பொய்யே சொல்ல மாட்டான். நினைச்சாலும் நினைச்சதுதான். சத்திய சங்கல்ப, சத்திய சங்கல்பம், கிருதித்துவ, அவன் சரணாகதி பண்றவனை காப்பாற்றுறது. நம்ம கர்மா பண்றோம், பகவான்கள் கர்மா பண்றோம், என்ன கர்மா? சரணாகத தீட்சிதன், காப்பாற்ற, சரணாகதி பண்றவனை காப்பாற்றுறவன். கிருதஜத நன்றி விடுவான், மறக்கவே மாட்டான். ராமாயணத்துல ராமன் நன்றி விடுவது சொல்ற. எத்தனையோ அபச்சாரம் பண்ணாலும் அந்த அபராதத்தை காதல் வாங்கிக்க மாட்டான், மறந்துடுவான். சின்ன உபகாரம் ஆஹா பண்ணியே பண்ணேன், லோகத்தில் எல்லாரும் சொல்ல மாட்டாப்பி. இப்படி சின்ன உபகாரம் பண்ணி அது சொல்றது லட்சணம். உபகாரம் பண்ண மாதிரி சொல்லணும் அது. கிருதிக்கு நன்றி உள்ளவன், அப்படி அந்த நன்றி சரணாகதி பண்ணவாறு ரொம்ப நன்றியோட இருக்கக்கூடியவன். கோவிந்தேது எதா கிருந்தது சொன்ன திரௌபதி காப்பாற்றினாலும் இப்படி எத்தனை குணங்கள் அனுபவிக்கிறார்.
கிளஞ்சேதோ கெமிதமிதி. ஆனா பெருமானுடைய குணத்தை பார்க்கிறார் ஜனங்கள், இத்தனை கதைகளை கேட்கிறார். என்ன பகவானுடைய ஒரு மனசு புத்தி, சேதோ விருத்தே விஸ்மேர புவனம் எல்லாம் ஆசியப்படுறா. இப்படியா இப்படியா பெருமாள் எல்லாருக்கும் கிருபை பண்றான், பயம் உண்டாக்குறான், அன்பாக காப்பாற்றான், மித்திரனா இருக்கான், இப்படி இருக்கான். கிளஞ்சேதோ கெமிதமிதி லோகம் ஆச்சரியப்படலாம். சிம்மக்ஷமாபிருது கிருபே, கிருபே தயை கூப்பிடுற, கிருபை தயை கருணை இதெல்லாம் ஒரே அர்த்தம். சமத்காரகரணம் கிருதமுக சமத்காரகரணம் எப்படி காப்பாத்துவான், கதைகள்லாம் பார்க்கணும், எப்படி வேணாலும் காப்பாத்துவான். வரம் வந்து பெருமா அசைத்தனமா வரம் கொடுத்தாலும் அது இல்லைன்னு காப்பாத்துவான். கிருதமுகம் பகவான், கிருதமுகனா வித்வான், சாமர்த்தியமா அப்பப்ப செயல்படுற வித்வான் இல்லையோ, பகவான் பெரிய வித்வான் வந்தான், மகா வித்வான். கிருதமுகம் சமத்காரகரணம் அவனது சாதுரியம் சொன்ன, அவன் சாமர்த்தியம் யாருக்கு வரும், ஒவ்வொரு வதான ஒரு சாமர்த்தியம். கிருஷ்ணன் சிநேகிதனா அர்ஜுன் நினைச்சான், சிநேகிதன் நினைக்காதரா என்கிட்ட நான் கீத உபதேசம் பண்ணி சரணாதி பண்ணி மோட்சம் போ யுத்தம் பண்ணி, அதான் அவனுடைய கர்மயோகம். எப்படி பிராமணர் யாகம் பண்றாளோ, க்ஷத்திரியார் யுத்தம் பண்றாளோ, வைசியார் வியாபாரம் பண்றாளோ, அவ கர்மயோகத்தினால அதே வழியை கைக்கொள். நீ யுத்தம் பண்றதுன்னு ஒருத்த கொள்ளது அர்த்தம் இல்லையா, க்ஷத்திரிய தர்மம். அப்படி அந்த கிருத்தமுகனா என்ன பண்றான், சிம்மக்ஷமாபிருதுன்னு, சிம்மக்ஷமாபிருது சிம்மாசனம் பேரு திருப்பதி, திருப்பதி சிம்மக்ஷமாவது அந்த மலையில் இருக்கக்கூடியவன். சமக்கார கரணம் அந்த சாமர்த்தியம் யாருக்கும் வராது, அந்த தய கூட இருக்கா கூடிய ஞாபகப்படுத்துறான். இளைஞர்கள் எவ்வளவு வரம் வாங்கிட்டான், ரொம்ப ஜாக்கிரதை வரம் வாங்கிட்டான், மனுஷாலால் வரக்கூடாது, அசுரால் வரக்கூடாது, தேவத்தால் வரக்கூடாது, ராத்திரி கூடாது, பகல கூடாது, ஆயுதங்களால் கூடாது, சந்தியில் கூடாது, மத்தியானம் கூடாது, இப்படிலாம் வர வாங்கிட்டானே. நம்ம இனிமேல் அவளுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, பெருமா அவர் சதாசுரன்ட்டு இருக்கு, இனிமேல் அவளுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. மனுஷனால் கூடாது, மிருகனால் கூடாதுன்னு சொன்னேன், பெருமாள் அவங்க வித்வானாச்சு பேர் கிட்டமுக, மனுஷனும் இல்லை மனுஷன் மிருகம் இல்லை, நான் அப்படி ஒரு அவதாரம் வேணும். நரசன் மண் மீமாம்சமாகசே அஹோ, அவதாரம் கம்பத்துல எடுத்த உடனே அழிந்திட்ட தூணை அங்கு அப்போதே வெய்ய தோண்டிய அந்த பெருமாள் க்ஷணகாலம் இட்டி உதச்சான் கம்பத்தை. பிரகாசம் எங்கும் இருப்பான், எப்ப எங்கும் இருப்பான், நீ நான் சர்வசக்தன் வரம் வாய்ந்தவன், எல்லாத்தையும் எனக்கு பயந்துன்னா ஓடுவான் பகவான். இது நான் பார்த்து பார்த்து கட்டினேன் ஒரு ஆயிரங்கால மண்டபத்தில், இது ஒரு தூண், இதுல இருப்பா நான் சொல்லு வீட்டு வந்துச்சான். உடனே பெருமாள் வழிபட்டார், உடனே வழி கோரமாக வழிபட்டார், பயங்கரமாக வழிபட்டார். எப்படி ந மிருகம் நுஷம், மிருகமும் இல்லை மனுஷனும் இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. அவன்தான் மிருகத்தார கூடாதுனா மிருகமா, நான் நரங்கலந்த சிங்கம், மனுஷனும் இல்லை மலையை தூக்கி போட்டு கிழிக்கிறார். மீமா அவனே ஆராய்ச்சி பண்ணலாம், பிஎச்டி பண்ணலாம், இது என்ன ரூபம் இது, அதான் மீமாம்சை. அப்படி கிருபே சமத்காரகரணம் ஆயுதத்தார கூடாமா, நகம் ஆயுதத்தை சேராது, நகம் வளர்ந்து வெட்ட வெட்ட முளைஞ்சிட்டே இருக்கும், அது ஆயுதம் கிடையாது நகம். ஏன்னா நகத்தால நகம் வந்து ஒரு அது ஒரு பொல்லாதுதான் பெருமாள் உபயோகிச்சிருந்தார். நம்ம நகம் படக்கூடாது, சத்வஸ்துக்குள்ள நல்ல வஸ்துக்குள்ள நகத்தோட எதுவும் நம்ம படக்கூடாது சொல்லுவோம். பெருமாள் நகத்தார உயிர், உயிர்னாலே பலன்தான், எப்படி ஏன்னை ஆற்றின பண்ணா பாருங்க. அப்ப என்ன வித்வானான கிருதமுகன் சமத்கார கரணம் அப்படி பண்றார். லட்சுமி தந்திரத்துல தயா கடாக பிரவாகம், பிரபத்தியுடைய பிரபாவம், பிரபத்தியும் பண்ணிட்டான்னா லட்சுமி சேனாதி பண்ணா தவிர்க்க முடியாத சுக்கிரிவாதிகள் எத்தனை பேர், சுக்கிரிவன் அங்கேதான் இவ்வளவு பேர் அனுமானம் முதல்கொண்டு அவன் உடனே ஏற்றுக்கொண்டு சொல்லல, அனுமான் கூட நல்லவன் சொன்னார், நான் ஏத்துப்பேன் எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, அதனால அதான் சரணாகதி. அவன் ஓ சொன்னானே தமேவ சரணங்கடா, அது நான் உடனே அடிபடையிலேன் சத்த சங்கல்பன். அப்போ பக்தி உபாசனை பண்றா மோட்சம் போறா, பிரபத்தி பண்றா மோட்சம் போறா, வேற ரெண்டு ரெண்டு வயது வேற வழி கிடையாது. நாம சங்கீதம் மோட்சம், இப்படி பெருமாள் உத்தவங்கள்லாம் பண்ணி மோட்சம்னா அதான் உபச்சாரம்,
நாம சங்கீதம் கலையில விசேஷம்தான். அதாவது மோட்சம் எப்படின்னா படிப்படியாக படிப்படியாக மோட்சம் கொடுக்கும். அவன் பக்தி பண்ணுவான் இல்லைன்னா சக்தி இல்லாட்டா பிரபத்தி பண்ணுவான் அப்படி அர்த்தம். ஆனாலும் சரணாகதிக்கு ஈடாகாது. நல்ல ஞான பலங்கள்லாம் உள்ளவன் உபாசனை பண்றான், ஒரு பெரிய வித்வான், அவனுக்கு சக்தி எல்லாம் இருக்கு. ஜென்மாந்திரம் வரதும் அதே ஞாபகத்தோடு தொடர்றான். இருந்து பிரபத்தி ஞான சக்தி ஒன்றும் கிடையாது அவனுக்கு. மகாவிசுவாசம் இந்த அஞ்சு அங்கங்கள் தான், ஆனகூரி சங்கல்பம் பிராதிகூலி வஞ்சனம். நீதான் கதி மகாவிசுவாசம் கோத்தம் நீதாண்டா கதின்னு வாயால கேட்கறதுனால பெருமாள் அதுக்கு மகிழான். இந்த பிரபத்தின்ற ஒரு வித்தியை உபாசன வித்தி, இந்த பிரபத்தி வித்தியை ரெண்டுதான் மோட்சம் தர துல்லியமாங்க இல்ல. இந்த பிரபத்தி வித்தியை ரொம்ப வசந்து அது ஈடாகாது பக்த உபாசனம். தற்கர்ம நிரதாக சுத்தாக, தற்கர்ம நிரதாக அஷ்டாங்க யோகம் பண்ணுவார். ஞான பலங்கள்லாம் உள்ள ஞானவான்கள் ரிஷிகள் வியாசாதிகள் போலவெல்லாம் சுத்தாக பரமசுந்தர்கள். சாங்கிய யோகம் 24 ரத்தங்கள் கொண்ட அந்த யோக மகிமையை அனுஷ்டிப்பார்கள். சாங்கிய யோக விசாரதாக அதை கடைத்தேர்ந்தவர்கள் உபாசன மண்டலத்தில் பக்தி யோகத்தில் அவாறு இவாறு பண்ணார். சரணாதி பண்றான், இது நியாச வித்தியை க்ஷணகாலம் பண்றான், ஒரு தடவை தான் பண்றான். இந்த பிரபத்தியில கோட்டியில ஒண்ணு கூட ஆகாத உபாசனைட்டார். இப்படி லக்ஷ்மி தந்திரத்தை சொல்றா விளையாட்டி நார்கந்த சரணஸ்தஸ்ய கலாம் கோட்டிதமையும் அபி. அப்படி பண்றவாறு இந்த பெருமாள் உபச்சாரம் பண்றார். ஹனுமான் சொல்றார், பெருமாள் சக்தி சொல்றார், குணங்கள் அனுபவிக்கிறார். ஹனுமான் ராவணன் மிரட்டுறார், யாம் சீதே தபிஜானாசி. என்னன்னு சொன்னீங்க, சீதை பத்தி உங்களுக்கு தெரியாது. சொல்ற அனுமன் ஐந்து வியாகரண பண்டிதன் சொல்றான். பேசுகிறேன் லோகத்தில் இல்லாத கிராமர் வியாகரணத்தை சூரியன்கிட்ட போய் திருத்தந்தார் அனுமான். எப்படி சுக்கல வேதத்தை ஆக்கியவர்க்கு சூரியன் கிரகிச்சாரோ அது ஹனுமான் நேர போனார் ஐந்து வியாகரணத்தை சொல்லு கிரகிச்சார். ஐந்து வியாகரணம் கத்துக்கிட்ட வியாகரணத்துக்கு அவர் சொல்லக்கூடிய அவர் வியாகரணம்னா என்ன பேசுவேன், வியாகரண சாஸ்திரத்துல தேர்த்தி பெற்றவன் லட்சணமா பேசுவான். ஏற்கனவே ராமன் கொண்டாடுறார், ஏ லட்சுமணா சுக்ரீவனுக்கு பார்க்க வரும்போது அவரை பார்த்து அனுமான் கேட்கற, நீங்க யாரு மரபு தச்சிருக்கோ ஏதோ வரமாசம் வராமா தெரியுது. ஆனா உங்க லட்சணம் பார்த்தா கத்திரிய ராஜகுல லட்சணங்கள்லாம் தெரியுது, ஆனா மூஞ்சில கவலை தெரியுது. இப்படிலாம் பேசினார இப்பெல்லாம் கேட்கிற அனுமார் பார்த்தாளா லட்சுமணா எப்படி பேசலாம் பாரு. ஆனா ஐந்து வியாக்கரணம் போவார், அவர் வியாக்கரணத்துல ரொம்ப கெட்டிக்காரன், சொல்லின்னு செல்வாரு தமிழ் சொல்லுவான் எப்படி பேசுறான் பாருன்னாரு. நீ அது தென்ன மாதிரி பேசின அர்த்தம், நீ ஆதிசேஷ அவதாரம் ஆச்சே ஆதிசேஷன் அவ்வளவு வியாகரண சாஸ்திரத்துல கெட்டிக்கிறார், நீ அது ஈடா பேசணும் அப்படின்னு அர்த்தம். உள்ளு கொள்ளு வால்மீகி போல சொல்றாரு, நீ பேசு எப்படி பேசுறான் பாருவன் சொல்லி சொல்லு. ராவன் என்ன பண்றாரு, எப்படி உறக்கவும் பேசல மதுவதாவும் பேசல, இது லட்சணம் இது கண்டஸ்தம் உரகம் ஓர் கத்து அவசரம் அது அப்படி கட்டக்கூடாது. அப்ப காதுக்கே கேட்காது மதியமா பேசுவா, என்ன சொன்னா ரெண்டாவது கேட்கணும் அப்படி வரக்கூடாது. மத்தியமான சுரத்துல பேசணும், எப்படி பேசலாம் பார்த்தி அனுமான். பவியன் இருக்கிற பவியத்தை பாரு, கவிஞ்ச மன்வாகா சுரம் வேதம் சொல்லுது, வேதத்தை நீ எப்படி உச்சாரிக்கணும். கவிஞ்ச பக்ஷின்னு ஒரு பக்ஷிக்கு ஓர் கத்துவன் காது ஒன்று கேட்க முடியாது, அப்படி வேதத்தை உச்சாரக்கூடாது. என் மந்திரம் மனபணமனான்னு சொல்லக்கூடாது, மனுஷர் மனசம் பேசுற மாதிரி சொல்லக்கூடாது. தேவதா சொலவா சொல்ற நடுவு மத்தியமாக அது அதுக்கு தெய்வம் பேர், அப்படி வேதத்தை உச்சரிக்கணும். அப்படி அனுமான் மத்தியமாக சொல்றத சொன்னார், அப்படி சொல்றார். ஏதா செய்தே தவிஜானாசி, ஏ ராவணனே அங்கே மிரட்ட போது மிரட்டுவார். ராவணன் இப்படி பேசுறார், அனுமான் என்ன சொல்றார், ஏ ராவணா சீதை அபரித்து வந்திருக்கேன், ஓடி ஒரு மாளிகை கூட எங்கோ ஒரு இடத்துல வரத்தை வச்சிருந்துருக்க, நீ சீதை பத்தி உங்களுக்கு தெரியாது ராவணா. சீதை தெரிஞ்சானாதி ஏயம் திட்டதி ஸ்ரே கிரகே, அவளை பத்தி தெரிவிப்பு ராமனுடைய மனுஷனைய பத்தி நினைச்சிக்காதரா. காலராத்திரி ராம வித்தி பாருங்க, காலராத்திரி ஆவணம் எப்படி பயமுறுத்துறா பாருங்க. சீதேதி மசுராம வாணி, ராமன் எழுதுக்கும் போதே சீதேன்னு அழகான குரல கூடுவாராம். நீங்க என்ன சொல்றாருமா, இவன் பயமுறுத்துற போது சீதை நான் தெரியுமா, காலராத்திரி கொளுத்திருவன் சர்வலங்கா விநாசினி ஒன்று மட்டும் இல்லை,
லங்கா பூர நாசம் பண்ண கூடிய சக்தி அந்த காலராத்திரி சக்தியவோ தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு பாருங்க. அப்படி அப்படிப்பட்டவர் பிரபத்திக்கு எவ்வளவு சக்தி உண்டு. பக்தியோக மண்டலம் காட்டில் இவன் நல்லா மண்ணிட்டு போறான் நிறைய எவ்வளவு பாருங்க. கலை எள்ளு கட்டு போய் கலைமண்ணை வந்த படியினர் சரணாகதியை சுலபமா எப்படி போட்டான் பாருங்க. ஒரு கதை எடுத்த தேசியம் எம்பா சொல்லுகிறார் கலையெள்ளு கட்டு போய் கலைமண்ணை ஒரு வாணிகன் வாணிகன் செக்கு ஆட்டுவான் கிராமத்துக்கு வரதான் தெரியும் பெரிய மரத்தால் அகலமாக இருக்கும் கீழே குறுகி போய் மேல அகலமாக இருக்கும் அது உள்ளதான ஆட்ட முடியும் அது குழிவா பண்ணுவான் அது பெரிய மரத்தை தேடி பண்ணுவான் உரம் வாழ்ந்த நல்ல மரம் தேர்ந்தெடுத்து பண்ணுவான். இந்த வாணிகளுக்கு தன் செக்கு கட்டு போச்சு இன்னொரு மரம் தேட போனான் காட்டுல பெரிய மரத்தை பார்த்தான் அதை வெட்ட ஆரம்பிச்சான். அந்த மரத்துல ஒரு விஷயம் இருக்குது என்ன வெட்டாதவா ஏன் வெட்டுற நீ உன்னுடைய வியாபாரம் என்ன தயாரிக்கிறது தானே என்னை வெட்டாத விட்டுடு நான் நிறைய எள்ளு தரேன் உனக்கு அவன் மூலதனம் எள்ளு தானே ஆயில் மாங்க அவன் நிறைய எள்ளு தருங்க கலை எள்ளு கொடுத்துடுறேன் தினம் வீட்டு வாசல வந்து சேரும் என்னை வெட்டாத விட்டுடு அந்த பிசாசு கேட்டுது சரி விட்டுட்டு போனா தினம் ஒரு கலை எள்ளு கலை எள்ளு வந்திருந்தது மறுபடியும் நான் வெட்ட போனான் அங்க 100 பிசாசு வந்தது அதே மரத்துல ஐயோ வெட்டாதேன்னு அந்த பிசாசு அந்த இந்த பிசாசு கலை எள்ளு கொடுக்குறது வெட்டாதேன்றியே நீ எப்படி கேட்கறே கேட்கலாம் அவன் என்னை வெட்டாத ரெண்டு பேரும் நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு வேற இடம் கிடையாது பெரிய மனைதான் அதனால அவன் கேட்டான் சரி அது எப்படி மயங்கிட்டு அந்த வாணிகன் முதல் பிசாசி மயங்கிட்ட இந்த ரெண்டாவது பிசாசி நினைக்கிறது எப்படி அவங்ககிட்ட இதை பயந்தது நேரம் போய் ஒளிஞ்சு பார்த்தது ஒன்னா ஒளிஞ்சு போது ஆட்டுறான் தன் பிள்ளையை கூப்பிடுறான் இந்த மாடு போகணும்போது இந்த செக்கு சுத்தத்துக்கு மாடு போகணும் அந்த மாடு முரட்டு மாடா வளர்த்து வச்சிருந்தான் அதுவும் பிள்ளைக்கு கூட்டான் அந்த மாடு ஒண்ணுவான் சொல்லலை இல்லை இந்த பிசாசை ஓட்டிட்டு வா என்ன அது அடங்காத மாடு இந்த பிசாசு காதல கேட்டுது ஓஹோ 100 பிசாசு இருக்கா போடுவீங்க அதான் முதல் பிசாசு பயந்துட்டு போட்டுருக்கு அப்படின்னு பயந்துட்டு போய் நேரம் வந்து வா அந்த பிசாசு நீ 100 பிசாசு வச்சுக்க போடுங்க வேண்டாம் வேண்டாம் அது கலை எள்ளுதான் கொடுத்தது நான் கலை என்ன தரேன் பாதிக்கு பாதி தான் எள்ளு ரெண்டு பங்கு ஆகும் பாதி ரெண்டு ரெண்டு பங்கு விட்டா ஒரு பங்கு எண்ணெய் வரும் நான் எண்ணெயாவே தரேன் அது நீ எள்ளு கொண்டு வந்து ஆடி நீ விற்க விற்க வேண்டாம் என் மரத்தை வெட்டாதே நீ பெரிய பிசாசு வச்சிருக்க போடுது கலை எண்ணெய் தரேன் எண்ணெய் கொடுக்க ஆரம்பிச்சது என்ன என்ன தெரிஞ்சது பிரபத்தி எள்ளு வந்து பக்தி எண்ணெய் பிரபத்தி எவ்வளவு லாபம் பாருங்க. அதனால கதம் விசித்ராக விஸ்மதி லோக்கர்லாம் பெருமாள்லயே தெய்வோடு சேர்ந்த இந்த பிரபத்தியை பத்தி யோசிக்கிறீர்கள் எழுத கிளஞ்சேதோ பெருமாளுக்கு எப்படி இந்த குணம் வந்தது பிரதையும் காப்பாத்தோம் எத்தனை வித்தாந்தம் பார்த்தோம் சுக்ரீவ சரணாகதி திரௌபதி சரணாகதி ஆஹா ஜனங்கள் பார்க்கறது பெருமாள் கிருபாவான் அவன் பாபம் பண்ண அடிச்சிருவான் யமனுக்கு யமன் பயந்து ஓடாத அந்த லோக ஜனங்கள் ஆச்சரியப்படி பாருது இப்படி சமத்கார கரணம் அவன் பெரிய வித்வான் எப்படி காப்பாறன்னு தெரியும் பிரபல வைதன பிராபத பிரசாம் சரணாகதின்னு பண்றவாளுக்கு ஓடி வரான் எப்படி சரணாகதி பண்ண உடனே ஓடி வரான். அன்பே உலகமடைந்தாய் அடி போற்றி அந்த அடி போற்றி அது ஊர திருவடியை பத்தி ஆண்டார் பாடுறான் திருவடியை சரணாகதி பண்ணவங்கிட்ட அவ்வளவு பைத்தியம் சோம்பரி உகக்கும் திருவள்ளி ஆழ்வார் வேற ஒண்ணும் வேண்டாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது காலடி வேறானே அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா தோணும் சோம்பரை உகத்தி போலும் வருநியாச சென்ன சரணாதி பண்ணிட்டான் அவப்பிரமாதி பண்றான் ஆத்மாதான் உபகாரம். ஒரு பெருமாளுக்கு சரணாதி பண்ற போது பெருமாள் சரணாதி பண்ண தினமும் பெருமாளுக்கு உபகாரம் சமர்ப்பிக்கிறான். திருவேங்கல் மணியானவர் நிறைய லட்டு ஓகோரைகள் பொங்கல் புளியோரை அவதி செய்கிறான். அதே மாதிரி எல்லா கோவிலையும் அவதி ஆற்று பெருமாள் அவதி செய்யறதுக்கு ஒரு பாகம் உண்டு போஜ்யாசனம். போஜ்யாசனத்தில் நம்ம ஆற்றுல என்ன பண்ணுவோம் திருவேங்கட முடியாது பிரத்யட்சமா எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். நம்ம பெருமாளுக்கு என்ன பண்ண முடியும் மனசார தியானம் பண்ணுட்டார் புறான்னு சித்திரான்னு சிலான்னு
இப்படி சக்கரான இப்படி பலவித அன்னத்தை வாயால் சொல்லலாம், பொய் சொல்லாமல் பக்தியால் சொல்லணும். பெருமாளே நான் கொடுக்க சீர்த்தம் தான், இல்ல சின்ன ஆகாரம் தான், பிரசாதம் தான், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமி பக்தியோ. பக்தி தான் முக்கியம். ஆண்டாண்டா சபை எதிர்பார்க்க மாட்டான். பத்திரம் துளசி பத்திரம் புஷ்பம் அது முடியலையா, புஷ்பத்தை சமர்ப்பி, பழம் பழத்தை சமர்ப்பி, தோயம் அப்படி இல்லை தீர்த்தம் கிடைக்காதா, இது எல்லாம் துல்லியம் தான் எனக்கு. இப்படி நான் உபகதம் அஷ்டாமின்னர் மற்ற மூணும் பிரசாதங்கள் பழங்கள்லாம் கடிச்சு சாப்பிடலாம். சாப்பிடுதல் பருகுதல் பெருமாள் என்ன பண்ண தீர்த்தத்தை கடைசியே சொல்லணும். அப்ப தீர்த்தத்தை பருகுதல் சொல்லணும். பத்தம் புஷ்பம் பலன் தோயம் பிபாவின்னு சொல்லணும். அஷ்டாமின்னும் நீ சாப்பிட்ற பெரிய ஓகவர்களாக நினைச்சு நாங்க அந்த தீர்த்தத்தை கடிச்சு சாப்பிடுறேன். பகவான் பாருங்க அவனே மாத்துகிறான். பாவம் தான் முக்கியம். அதாவது சமக்கார காரணம் பிரபல விஜயன பிராபத நம்முடைய நாம என்ன சமர்ப்பிக்க முடியும் பெருமாள், நம்ம பாவத்தை தான் மறைச்சு சமர்ப்பிக்கிறோம். பெருமாள் காரணம் அவிஜ்ஞாதான் பேர், சரணாகதம் என்ற பாபத்தெல்லாம் கவனிக்கிறது இல்லை. சர்வஜன் பேரு அவன் தெரியாதவன் தூக்கிறான். புத்திப்பிரஸ்தானம் சரணாதி பண்ண உடனே நேரம் ஓடி வரான், எதிர்கொண்டு வரலாம் தயினால எதிர். ஏன்னா அவ ஏத்துக்கிறான் சமிதியில அது வேற, நீ போய் எதிரவை கொண்டு வரணும் தய தூண்டு. பிரபல உரிய பிராபத புதிப்பிரஸ்தானம் எதிர போறான் நாச்சந்தி. ஐயோ பிரபந்தன் வரானே ஏற்றிட வேண்டும் உபகாரத்தோட வரானே அப்படின்னு நாலு செஞ்சு கூடுதே கோவில கிளம்பி தெருவுக்கு வந்து இன்னும் நாலு ஜங்ஷன்ல போய் அங்க போய் நிக்கிறான் எதிர்கொண்டு வாங்கிக்கிறான். ஸ்ரீநகர செங்க அடக்க சூசா நாச்சந்தில போய் பெருமாளே போய் எதிர்கொண்டு அழைக்கிறான். எதிர்கொண்டு அழைக்கிறது எவ்வளவு பாரு, நம்மனா எதிர்கொண்டு அழைக்கணும், பெருமாள் இல்லாம எதிர்கொண்டு அழைக்கணும். ஆறாண்டு கூட அபிகமனம் அவனை எதிர்கொள்ளணும், ஆச்சாரியால எதிர்கொள்ளணும். பகவத் ராமானுஜர் திருப்பதிக்கு போகும்போது அவர் ராமாயணம் கேட்க போறார், அவருடைய திருமதி நம்பிகள் ராமாவுடைய மாமா பதினேழு ராமாயணம் கேட்டாராம். உபகாரத்தில் போறான் பெருஜாரர் பெருமாள் மடங்குலேருந்து அந்த மண்டபம் வழியா பெருமாள் சந்திக்கு போறான். ரெண்டு கூட தாம்பாள் கையில் வச்சிருக்கான், வாயெல்லாம் மூடி ஜாக்கிரதையாக மேல சாலைகள் திருச்சி நாங்கள் தீவட்டி போறோம். கட்சியில் ஒண்ணுமில்லை, அது உள்ளே சின்ன சமாச்சாரம் தடை பண்ணி போறான். எவ்வளவு பாருங்க பெருமாள் உபச்சாரம் போறது. அந்த மாதிரி எங்கிட்ட பக்தி தான் கிடையாது, ஏதோ பிரபத்தி தான் சரணாகி தான் பகவான் அதை ஏத்துக்கிறான், எதிர்கொண்டு ஏத்துக்கிறான். சமஸ்காரகரணம் பரநியாசன்ன நம்ம பாவம் பண்ணா ரெண்டா நிறைய ஆனால் அதை மூடிட்டு போறான். பிரதிப்பிரஸ்தானம் எதிர்கொண்டு அழைக்கிறான் பகவான். சுதிநகர சிங்காடகா கிரஞ்சேதோஸ்தே இவெல்லாம் வச்சு அவன் பண்ண முடியுமா? அந்த புத்தியாது சஞ்சலமானது பெருமாள் தியானம் ஒன்று சிட்டு கிடையாது. பெருமாளுடைய அழக் பண்றானே பக்தி வர காட்டு இவன் கொண்டாடுறானே என்ன ஆச்சரியம், லோகமே ஆச்சரியப்படுறதான். கிரஞ்சேதோ விஸ்தேகி தேவிதா ஸ்லோகம் போய் பார்த்தோம். அந்த ஸ்லோகத்தை அனுபவிக்கு மேலே போறோம். கருணேன்புகாதேவி மூணு விதமான சேதனங்கள், மூணு விதமான அசேதனங்கள், இவைகளுடைய சிருஷ்டி அவளுடைய இருப்பு அவளுடைய அழிவு எல்லாம் நியமனம் பண்ணான் பகவான். அதுவும் தூண்டுகோ தயாதேவி ஒரே கவரமாட்டார்கள். அப்படி அப்பேற்பட்டவள் சீதுமாவது இச்சை, இச்சை தான் கை. பெருமான் சித்திக்கு நினைக்கிறான், ரட்சிக்க நினைக்கிறான், சம்மரிக்க நினைக்கிறான், அவன் நினைக்கப்படுறது தயாதேவி. கெண்குருவான பிரபு உதகுணாந்தரா
அது இப்படி தெய்வீக பிரதான குணம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான குணங்களை அனுபவிச்சோம். தெய்வீகம் முதல்ல வச்சு தெய்வீகன்ற ஒரு ராணிக்கு மற்ற குணங்கள்லாம் கெங்கர தேவை செய்யுது மதிக்ஷண சாகசு. அதனால ஏன் வருது மற்றவர்களும் மற்றவெல்லாம் கூட்டிக்கிறான் துணையாக இத்தனை குணங்களை தான் பிரதானமாக நிற்கிறான் சேனாபதி மாதிரி. அப்படி ஏன்ற பாவியான என்னை காப்பாற்றுறது நீ எவ்வளவு சாமர்த்தியமா சாகசமா இறங்குற முடியாத காரணம் சாகசம் இல்லை. வரியின் குறிவு போறேன்னர் வரியின் குறிவுன்றது மா சாகசம் குரு கத்திரேகமும் சாகசமான காரியத்தை செய்யாது முடியாத காரியத்தை செய்யாது ஆபத்தான காலத்தை செய்யாது இப்படி சாஸ்திரம் அத வரியின் குறிவு சொல்லுவோம். ஆனா வரிவு அது என்ன பண்ணுமா சிங்கம் எதையும் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கும் கொட்டாய விட்டு தூங்கிட்டு இருக்கும் அது மாமரம் சாப்பிட்டு பல்லு தாங்க ஓட்டிட்டு இருக்கும் அது வெளியில் போய் சாப்பிட போவோம் வாய மொழி என்ன ஆகும் சிங்கம் கழிவு இந்த வலிய மொழி அவுட்டு. ஆனா சொல்றது என்ன சாகசமான காரியம் செய்யாது. ஆனா செய்யற காரியம் என்ன சாகசமான காரியம். அதனால சாகசமான காரியத்தை எடுத்துட்டாலாம் தயாதேவி என்ன காப்பாத்தணும் எடுத்துட்டாள் சாகசமான காரியம் தயாதேவியே திருவிதை செய்தது பெருமாள் ரகசிதா தத்துவங்கள் அனுபவிச்சோம். மூணு விதமான சேதனைகள் யாரவாள் உயிருள்ள சேதனைகள் மூணு பேர் பக்தார் புக்தார் நித்யாள் பக்தார் இங்க சமுதாய ஜனவானத்தை திருவிழி பிறந்து பிறந்து போய் போய் வரானே அதெல்லாம் பத்த சேதனர்கள். முக்த சேதனை யாரு பிரபத்தியோ பக்தியோ பண்ணி மோட்சம் போறானே அவன் முக்த சேதனன். நித்திய சேதனை யாரு வைகுண்டத்து எப்போ பரவாயில்ல அங்கேயே இருக்கார அனந்தங்கோரம் விஸ்வக்ஷேரம் ஆய்வார்கள் ஆய்வர்கள் பரிசாரர்கள் வைகுண்டத்துல அவெல்லாம் நிச்சயமான சேதனர்கள். இப்படி திருவித சேதனர்கள் அனுபவிச்சிருக்கோம். அதே மாதிரி உயிர் இல்லாத ஒருத்தர் அச்சேதம் சொல்லுவோம் திருவித அச்சேதம் எது பிரகிருதி இயற்கை சொல்றது சிருஷ்டிக்கு வளர்றது காலம் காலம் பெயர் கயன் சுத்த சத்துவம் இந்த ரஜஸ்தம சுத்த முக்குணங்கள் இல்லாமல் சுத்தசத்துவ தெய்வம் இந்த ரஜத்தவ கரக்கால திரவியம் அனுபவிச்சிருக்கோம். இது மூணு அச்சேதனங்கள் திருவித சேதனங்கள் திருவித அச்சேதனங்கள் இது இதெல்லாம் பகவான் வச்சிருந்திருக்கான். இதனுடைய இந்த மூணு வித சேதனங்களையும் நம்ம உண்டாக்கணும் மூணு அச்சேதனங்களும் உண்டாக்கணும். இந்த சேதனா சேதனங்களை உண்டாக்குறது ரட்சிக்கிறது வேண்டாவது அழிக்கிறது இதெல்லாம் பகவானுடைய சங்கல்பம் இச்சா. அந்த இச்சை பகவான் அழிக்கிறானே சோம் பரீர் அபரா கிட்டால் காலம் இருந்தாலே உட முடியாத குணங்கள் சிலதான் கிருபண பரபத்து. அப்ப இப்படி கிருபணம் கிருபணனை காப்பாற்ற ஒண்ணுமில்லாத கிருபணம் நிதானம் தத்தாக ஸ்வயம் அகில நிர்மாண நிபுணகான பகவான் குணம். பகவான் எப்ப ஒரே மாதிரி இருப்பான் ஏற்கனவே சாமர்த்தியவான் சத்துவ சாத்துரியான சொல்லுங்க ஸ்வயம் அகில நிர்மாண நிபுணகா தானே ஒத்தாசை இல்லாமல் இந்த லோகத்தையே சித்திக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவர் சொன்னது அவனுக்கு இந்த சேதனா சேதனங்கள் திருவித சேதனங்கள் திரு அச்சேதனங்கள் இதெல்லாம் சித்தி படுறது பெருமாள் சங்கல்பம் இச்சை சங்கல்பம் தான் அவன் இதுதான் அந்த அதுக்கு ஒத்தாசை படுறது அவனை முதல்ல நினைக்கிறான் இல்லையா சத்வா சதயவாதி லோகாங்க சுஜாகிதி லோகனை சித்திக்கிறது இச்சை. அந்த இச்சைக்கு தயை முக்கிய காரணமா இருக்காது. ஏன்னா இந்த மூணு சேதனமும் அச்சேதனமும் இந்த தத்துவங்கள் தான் தெரிஞ்சுட்டு ஒருத்த பரிநாசம் பண்ற போது அவனை காப்பாத்தும் சிங்கிள் அதுக்கு தைய போகணும் தைக்கு ஒத்தாச பண்றான் நான் முதல்ல போறேன் பெருமாளுக்கு எதிர்த்து போறேன் சேர்த்துக்கோ இந்த பிரபணம் சண்டை போட போறேன் அது குணம் என் கொடுத்த பார்த்தா இறங்கிடுவான். அப்போ குணத்தை விவரிக்கிறதுக்கு முன்ன எனக்கு இவ்வளவு பேர் கிங்கு கைங்கரியம் பண்றாலும் பகவான் தெரியும் சௌந்தரிய மாத்திர செய்திய பின்னாடி பகவான் ஆட்சி போறா பெருமாளுக்கு எதிரே எவ்வளவு சாகசம் நம்மளை காப்பாத்துறதுக்காக பெருமாளுக்கு எதிரே தன் குணங்கள் ஆட்சி போய் வேலை நிற்கிறாரே. அதே மாதிரி பிராட்டி கடாட்சம் வந்தாலே காப்பாற்ற பரவான் சேதனம் பாமனாவதாரத்தை பிரம்மச்சாரி வேஷம் போடுறார்
அப்ப பிரதாதி என்ன கேக்குறார், நான் வாமனாவத மகாபலிகள் வாமனா போக போறேன், யாசிக்க போறேன், நான் பிரம்மச்சாரி வேஷம் போறேன், கொஞ்சம் வளர போறேன், தகவல் இல்லையா நிறையம் என்று என் தத்துவம் ஆச்சேன். அதனால நான் ஒழுங்க மாட்டேன், இதா பண்ணிக்கோண்ணா. கிருஷ்ணாஜினேன சம்பன் வந்து கிருஷ்ணாயத்தால பிரம்மச்சாரிக்கு போனது மாதிரி போன கூட உடம்ப மறைக்கணும், வஸ்திரத்தை மாதிரி மறைச்சுன்னு இப்பதான் நூறு தூருக்கு போட்டுக்கிறேன். அப்ப பெருமானி என்ன பண்ண, பிரம்மச்சாரி மாந்தோரால மறைச்சிக்கணும், மாந்தோர விசேஷம் சுத்தமானது. வேதங்கள் அக்னியை தகிக்கப்படுற போது அந்த வேதம் சந்த சொன்ன வேதங்கள் தன்னை மூடிண்டுதான், ஒண்ணும் பண்ண முடியல. வேதங்களை மூடிண்டபடினால சாதாரணம் மூடுது, அதனால வேதத்தை சந்தோஷம் ஒரு பேர். அவ்வளவு வசதியானது மாந்தோர் ஆசனமா இருக்கலாம், போடல தெரிச்சுக்கலாம், போன மாதிரி தெரிச்சுக்கலாம், போடல கொஞ்சம் போற போன இந்த மாதிரி போடுறாள், அவ்வளவு கிருஷ்ணமிருகம் அவ்வளவு வசதி. அஜினம் கிருஷ்ணமிருகம் ரு பஸ்தம் மூணு, பிராமணனுக்கு கிருஷ்ணமிருகன்ற மான்தோல் தெரிக்கணும், கருப்பு மார்க் ஒரு சில மானுக்கு அந்த கத்திரியர்கள்லாம் அந்த ரு சொல்லக்கூடிய கருப்பு முதல் உள்ள மான்தோல், வைசியர்கள்லாம் பஸ்தம் சொல்ல வெள்ளாடுடைய தோலை தெரிக்கணும். சாஸ்திரம் கிருஷ்ணாதே சம்பன் வந்து அப்படி பெருமாள் இறங்கி வர அவனை காப்பாத்திட்டார். அதனால மகதி கருணையே கிங் குருவான பிரபோடு பதிக்ஷண சாகசே என்று காப்பாற்றுறதுக்கு பாபங்கள்லாம் மாத்தி பெருமாளை மறுத்தா கூட விடமாட்டா பிராட்டி, தெய்வம் உறவில்லை. நிதானம் அனஜாஸ்தந்தயம் தோம ஞாபகப்படுத்துறா, நீதான் சொன்ன பகவத்கீதாதிகள்ல மகாபாரதிகள்ல தெய்வம் ஞாபகப்படுத்துற வெளியில போய் நீ காப்பாத்தவனை, நீ என்ன சொல்லுங்க, அதான் தெய்வம் காரணம். ஞாபகப்படுத்துறது ஒரு குணம் தானே. அனன்யா செந்தயம் தோமாம், என்னை யார் அடைவிடாம நினைக்கிறாரோ செந்தயம் தோமாம். கேஜனாக வலி உபாசதே, எந்த ஜனங்கள் என்னை விடாத உபாசம் பண்றாரோ, கேசான் நித்யாபியுக்தா நாம், அவள் என்னோட என்னை விட்டு கிளம இல்லை பிரியதில்லவா, அவளுடைய இந்த சமாச்சாரம் நாம் பார்க்க வேண்டும். யோக கஷேமம், அவள் என்னென்ன சேரணமோ அதை நான் சேர்த்து விடுறேன், அது சேர்ந்த வஸ்துகள் ஐயாதையும் காப்பாற்ற க்ஷேமம்னு பேர். யோக கஷேமம் விவேகம், அப்படிப்பட்ட காப்பாற்ற நீ தானே சொன்னேன், நீ காப்பாத்து. இது பாரு என் பேர் முன்னாடி எத்தனை தேவிகள் இருக்கா குணங்கள், நான் தயாதையை முன்னாமிக்கிறேன், உன்னை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருவிதம் சிதஞ்சிது சத்தாஸ்தேம பிரபதி நீயா அமிதாவோ. பெருமாள் தான் தைரியில தான் இந்த பெருமாள் சங்கல்பத்தான் தொலைநிற்கிறார் ஞாபகப்படுத்தி விஷகிரி விபோகோ இச்சா தொம் பறையே அவராகதா கிருபணவர பசு கிங் குருவான பகுத குணாந்தரா. அப்படிப்பட்ட வகுதி கருணே தயந்த குணம், இவளுக்கு தோழிகள் கைங்கில் இவளுக்கு கைங்கில் மன்றதான் இவர குணங்கள் வகுதி இதெல்லாம் அவளை சேர்த்து வரையே மதிக்ஷண சாகரி. ஏன் இவள் துணி விடுகிறேன்னா என்னை காப்பாற்றுறதுக்காக நீ இந்த மாதிரி துணி விடுக்கிற சாகரம் பண்றேன்னு சொல்லி எழுபத்தாறு சோகத்தை முடிக்கிறார். உபன்யாசம் முடிகிறது. கவிதா கிருஷ்ணாய் கல்யாண விசாமி கமதி வெங்கிதாய் வேதாந்த குருவே நமஹா.